மணி உடல்நல குறைவால் காலமானார். அவருக்கு வயது 60. தமிழ் சினிமாவில் பலருக்கும் அறிமுகமான போண்டாமணி இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்தவர். இவர் 1991 பாக்கியராஜின் பவுனு பவுனுதான் படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் அறிமுகமானார். ரஜினிகாந்தின் முத்து உள்ளிட்ட சில திரைப்படங்களில் போண்டாமணி தலை காட்டியிருந்தாலும் விவேக்குடன் இணைந்து காமெடி காட்சிகளில் நடிக்க தொடங்கிய பிறகு தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிக் கொண்டவர். அத்துடன் வடிவேலுடனும் இணைந்து வின்னர், வசீகரா, சச்சின் போன்ற படங்களிலும் காமெடியில் கலக்கினார். குறிப்பாக கண்ணும் கண்ணும் படத்தில் போலீஸ் வந்து அடித்து கேட்டாலும் சொல்லாதீங்க என வடிவேலுடன் இவர் கூறும் காட்சி ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது. தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் மூலம் ரசிகர்களை மகிழ்வித்து வந்த போண்டாமணி கொரோனா காலத்தில் சிறுநீரக பிரச்சனையால் அவதியுற்றார். பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் தீவிர சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பினார். இதையடுத்து ஒரு சில படங்களில் நடித்து வந்தார். இந்நிலையில் நேற்று இரவு வீட்டிலிருந்து மயங்கி விழுந்தவரை குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். நடிகர் போண்டாமணியின் உடல் சென்னை பல்லாவரத்தை அடுத்த பொழிச்சோலூரில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது.